பயமா அதை கொல் அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு ஒரு போஸ்டில் நடந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பணம் இல்லைன்னு யாரும் சொன்னாங்களா, அவனை வந்து சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய கம்பெனியில் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யாராவது வந்து பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னா அவனை கெட்டவர்த்த போடுறதுக்கு பதில் ஏன் வீடியோ அனுப்பி வச்சிடுறது? ஏன்னா அவங்க என்னெல்லாம் வார்த்தை போடணுமோ அதெல்லாம் நான் பேசியிருக்கேன், அதில் அவ்வளோ கொடூரமாக திட்டியிருக்கேன். அப்போ ஏற்கனவே பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, இந்த வீடியோ அனுப்பி விட்டோன்னா இவனுக்கு பதில் நான் திட்டுற மாதிரி, என்னையை நான் பிடிச்சி திட்டுன்னு திட்டுற மாதிரி அந்த வீடியோ இருக்குது. அது அவங்களுக்கு இன்னும் பயங்கர கோபம் வந்துடுது, என்னடா இது நம்ம இந்த திட்டு திட்டுறோம் அப்படின்னு. இப்படி நிறைய நடந்திருக்கு, டிஸ்லைக் நிறைய வரும் இல்லையா அந்த மாதிரி. இதில் ஒருத்தர் வந்து என் டீமுக்கு ஃபோன் பண்ணி என்ன யார் என்ன இப்படி பேசுகிறாரு, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், மீடியாவில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. ஆ சரி, எப்பா இப்படியாவது பண்ணுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் பாப்புலரிட்டி யாரும் அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே சொல்லியிருந்தா நம்ம சீக்கிரம் வந்து நம்ம லாயர்லாம் நமக்கு தேவைப்படும், ஏன்னா நம்ம வந்து பெரிய ஆளாகிட்டு இருக்கோம் அப்படின்னா உடனே டக்குன்னு பாரு, நமக்கு நேரம் வந்துட்டு இனி போலீஸு கேஸு லாயரு எல்லாம் வரும், எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்போவுமே பிரச்சனைன்னா பிடிக்கணும், அப்படியே பிரச்சனைன்னா அப்படி லவ் பண்ணணும், அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணுறேன். உடனே அவர் ஃபோன் பண்ணி என் டீமில் பேசியிருக்காரு, யாரை அப்படி பேசுனா அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படி இப்படி ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு அவர். உடனே இந்த டீம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி இவர் பேசுகிறாரு அப்படி, ஓகே அவர் நம்பர் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். பயமா அதை கொல் அப்படின்னு யாராவது நம்மகிட்ட வாலாட்டினாங்கன்னா அந்த ஏரியாவில் போய் அடிக்கணும். சிங்கம் தகராறு பண்ணிச்சுன்னா சிங்கத்து குகையில் போய் அடிக்கணும், அது எங்கே வரும் யாருன்னு பார்த்துட்ருக்கூடாது, எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்பர் கிட்ட நான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள் என்ன சார், என்ன பிரச்சனை, என்ன சார் இப்படி வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, என்னாச்சு என் மகன் அதை பார்த்துட்டு வந்து பணம்தான்னு கேட்கான். சரி அது என்ன இப்படி வீடியோ போட்டிருக்கீங்க அண்ணா, பணம் தானே ஏன்ட்டு நான் கேட்டேண்ணா, எனக்கா பணம் தான் சொல்லி சொன்னேன். இல்லை உங்கள் வீடியோ கேட்டு ஏதோ கம்பெனி, நான் எந்த கம்பெனி என்ன பேர்னு சொன்னேன், கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் டீமில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி போய் நிற்கணும். டீம் வந்து நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கணும். ஸோ ஒரு பிரச்சனையாக முன்னாடி போய் நிற்கணும். என் டீம் கிட்ட தப்பாக பேசிட்டாங்கன்னா அதுவும் என் டீமில் ஃபுல்லாக பொண்ணுங்க ஜாஸ்தி இருக்குது பொண்ணுங்க, யாராவது தகராறு பண்ணாங்கன்னா முன்னாடி போய் நிற்பேன், அவன் எவா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அங்கே போய் அடிப்பேன் அவனான். நீங்களும் எப்பவும் உங்கள் டீமில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி போய் நிற்கணும், சரியா? அப்போ தான் நம்ம அந்த லீடருக்கோ அதுக்கோ அழகு. ஓகே உடனே அவங்கள்ட சொன்னேன் அந்த மாதிரி. அப்போ சொன்னால் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க, அவன் பணம் கேட்டு என்கிட்ட தொல்லை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு நிமிஷம், உங்கள் பிள்ளை வந்து ஊரில் தெருவில் போகும்போது ஏதாவது கடையை பார்த்து எனக்கு இந்த ஜாமான் வேணும் அப்படின்னு கேட்டால் ஏம்பளை கடையை வச்சுருக்க, கடையை அடிச்சு முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா, இல்லாட்டா பிள்ளைய கையை பிடிச்சி கூப்பிட்டு போவீங்களா? அவன் அவர் மகன் வந்து ஏன் வீடியோ பார்த்துட்டு பணம் கேட்டானா, நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ண சொன்னானா, அதுக்காக என்னையை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காரு அவர். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? எப்படி யோசிக்கிறாங்க பார்த்துட்டிங்களா மக்கள், தன்னோட பிள்ளைய வந்து அவங்க சரியாக பண்ணலை ஆனால் நம்மளை வந்து திட்டிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நடக்கும், இதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதில் சொன்னது என்னென்னா உங்கள் டீமுக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி போய் இறங்கணும், பயமாக அங்கே போய் அடிக்கணும், எது பிரச்சனையாக தேடி போய் அடிக்கணும். இப்போ என்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி பேசுவாங்க, ஆனால் நான் எங்கே தகராறு சொல்லிவிட்டு அங்கே போய் பேசினேன், இல்லை சார் அப்படி பண்ணேன். நீங்கள் உங்கள் பையனை சரியாக வளர்க்கணுமா அல்லது என்ன வந்து சொல்லுவீங்களா எது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு? ஓகே அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி நிறைய பேர் என் வீடியோ காட்டி தப்பு தப்பாக பணம் பிடுங்கிறதுக்கு வசூல் பண்ணனா என்னையே உள்ளே வச்சுருந்தாங்க. அவன் என்ன கம்பெனி, சரியான கம்பெனியாக, நெட் மார்க்கெட்டிங் சரியா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அந்த தெரியாமல் என்ன யூஸ் பண்ணி என் வீடியோ யூஸ் பண்ணி பணம் கலெக்ட் பண்ணுறாங்க எல்லாரும். வசூல் பண்ணனானா ஆ நெட் மார்க்கெட் ஜாயின் பண்ணதுக்கு வசூல் பண்ணலாம் தஞ்சனா, இது தப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என் வீடியோஸை. அதே மாதிரி நெட் மார்க்கெட்டிங் தப்பான கம்பெனிஸும் என் வீடியோஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் வாழ்க்கை கெடுத்துட்டுருக்கு. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சரியான கம்பெனியில் போய் சேரலை அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த உங்கள் டீமில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இறங்கி அடிங்க. இன்னொருத்தான் எல்லாம் சொல்ல வந்துடுவேன், என் மண்டையை கழுவுறான் சார் மண்டையை கழுவுறான் சார் அப்படின்னு, அங்கே போயிடாத மண்டையை கழுவுறான் அப்படின்னு எனக்கு நிறைவேற்றிட்டுவான்,
என்னடா வேலைமா வேலை மண்டைக்கு ஒரு வேலை தானே அப்படிமா. என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப வீக்காக இருக்கான்னு அர்த்தம். அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு அர்த்தம். நம்ம பேசினோம்னா அவனால் தாக்கு பிடிக்க முடியாது, ஓகே சொல்லிடுவான். ஏன்னா அவன் அவ்வளோ முட்டத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான். கா வேலைக்கு போய்கிட்டு அது பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ண முடியும்? எங்கேயாவது போயிட்டுடா நீ, 4 வருஷத்தில் 5 லட்சம் 10 லட்சம் 12 சம்பாதிக்கிற வாய்ப்பு உள்ள பிஸ்னஸ்ஸு, வாய்ப்பு உள்ள வேலை என்னால் செய்ய முடியுமா? இல்லை. நீ எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, 10,000 15,000 50,000 70,000 அதுக்கு மேலே நீ போக முடியாது. பெரிய ஜீவோ கீவோ ஆகிட்டுனா 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பேன், அதுக்கு மேலே பண்ண முடியாது. இதில் 4 வருஷத்தில் 15 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறவன் இருக்கான். இதை சொன்ன அவனுக்கு புரியாது, பயம் வந்துடும். கேட்டால் மண்டை கழுவு தான், மண்டை கழுவு தான், மண்டை கழுவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவனுக்கு அந்த வீடியோ அனுப்பிவிங்க, டேய் நீ ரொம்ப வீக்குடா. இது வடிவேல் சொன்ன மாதிரி, சார் வடிவேல் ஒரு போலீஸ்கார் போட்டு அடிப்பார், அவர் பாட்டு கம் அனுப்பார், என்னடா என்ன டேய் ஒன்று என்ன அடி அடித்தான் சார், நீங்கள் ரொம்ப வீக்கு சார், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வாங்க, உங்கள் அடித்தது ஒரு பலனும் இல்லாமல் போச்சு அடி. இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்காங்க. நம்ம நெட் மார்க்கெட்டிங் பவரை பற்றி சொன்னோடனே பயந்து ஓடிடுறாங்க, சரியா? ஸோ மண்டை கழுவுற கோஷ்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் டீமுக்கு ஏதாவது பிரச்சனை முன்னேற்றம் இருக்கும் சரி, இந்த ரெண்டு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணதுக்காக நான் அந்த வீடியோ பண்ணுறேன்.